ட்ரோல்ஜார் பிசி பில்ட் ஏகேஏ சப்ஸ்கிரைபர் பிசி பில்ட். அதாவது பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் அதாவது 38K பிசி பில்டோட டைம் லாஸ் பார்த்துருப்பீங்க. இன் கேஸ் பார்க்கலாம் போய் பார்த்துருங்க, மேலே ஐ பட்டனில் அதோட லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த பிசியோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ரன்ஸை நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம், அட் த சேம் டைம் அதோட ப்ரைஸ் என்ன, அதாவது ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும், ஸோ உங்களுக்கு அதே ப்ரைஸ் கிடைக்குமானு எனக்கு தெரியாது கண்டிப்பாக. ஸோ அதோட ப்ரைஸ் என்ன, அதாவது ஒரு ஐடியாக்காக கண்டிப்பாக. அப்புறம் இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது போட்டிருக்கலாமா, உங்ககிட்ட இன்கேஸ் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் இருந்தா அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று இதோட பெஞ்ச் மார்க்ஸ், அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட கிவ்வேல ஜாயின் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கிவ்வேக்கான லிங்க் இருக்குது, ஸோ அதை ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட இமெயிலை வெரிஃபை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் பண்ண முடியும். உங்கள் இமெயிலை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான். ஸோ அதையும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஏடி சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு கிரீனர் தான், பிகாஸ் எல்லாருமே ஒரு சின்ன ஆசை இருக்கும் ஒரு நல்ல பிசி பில் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கும் அதே மாதிரி ஒரு ஆசை தான். ஒரு 3 மந்த்ஸ் பேக் வந்து எனக்கு பிசி பில் பற்றி சுத்தமாக ஐடியா கிடையாது. ஸோ ஆஃப்டர் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, சான்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஏடி சேனல் அப்ரோச் பண்ணேன். என்னோட பட்ஜெட்க்கு எது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற எக்யூப்மெண்ட்டோ அதெல்லாம் ஆட் பண்ணி எனக்கு நல்ல ஒரு பிசி பில் பண்ணி கொடுத்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் ஒரு லேப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், சேம் ஃபெசிலிட்டி தான், பட் இருந்தாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது எக்ஸ்ட்ரீம் ஹையா இருக்கு. ஸோ நான் எல்லாரும் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு கிரீனர் தான். பிசி பில் பண்ண காசு எடுத்துக்கிறீங்களா? பப்ஜி ஆடியே ரேக்கி ஆடிட்டீங்களா? ஓ நோ! 60+ FPS ல ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது A2D சேனலின் பில்ட் யுவர் ஓன் பிசி. இதுக்கு நாம யூஸ் பண்ண ப்ராசர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா i5-9400F, அதாவது பார்த்தீங்கன்னா இன்டரோட i5 ப்ராசர். இன்டரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேல்யூபிள் ப்ராசர் இருக்குன்னா அது இது மட்டும்தான். பட் இதையும் ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு AMDல சில ப்ராசர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 Core 6 Thread கிடைக்கும். ஆக்சுவலாக இதில் iPad த்ரெடிங் கிடையாது. நீங்கள் மல்டிமீடியா ஓரியன்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராடக்டிவிட்டி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசர் வாங்குறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கேமிங், நார்மல் கம்ப்யூட்டிங், ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால், அதாவது வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஓகே. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் AMDல 3600 இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் உங்களுக்கு 16,000 ரூபாய் வரும். இந்த ப்ராசர் உங்களுக்கு 11,250 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆஃப்லைன் ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா ஆன்லைனில் ரேட் அதிகமாக இருக்கும். பொதுவாக அமேசானில் வாங்காதீங்க, அமேசான் மட்டும் இல்லை பெரும்பாலான ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்காதீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும், ரேட் ரொம்ப ஓவர் ப்ரைஸ். ஸோ இதை நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சோல்ஜர் பிசி பில் வேணால் எங்கள் மெயில் பண்ண கண்டிப்பாக நாங்களே பில் பண்ணி தருவோம். ஸோ இதுவும் ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயம். ஸோ அடுத்த விஷயத்துக்கு போகும். ஸோ இதை தவிர்த்து இந்த 9400F வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு 12 nanometer ப்ராசர். அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர் இன்னும் 12 nanometer 10 nanometerல தான் இருக்காங்க, இன்னும் 7 nanometerக்கு வரல. அதுக்கான காரணங்கள்லாம் கேம் எஸ்டிடியில் இன்டர்லின் வீழ்ச்சி அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் அவங்களோட காரணம், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், ஏன்னா இன்டர் ஏன் இப்போ இந்த நிலைமையில் இருக்காங்கன்றது. அது தவிர்த்து உங்களுக்கு இதில் 2.9 GHz பேஸ் கிளாக் அண்ட் 4.2 GHz பூஸ்ட் கிளாக். டர்போ பூஸ்ட் டெக்னாலஜி 2.0னால ஓவர் கிளாக் பண்ணாமல் 4.2 GHz வரைக்கும் போகும். நீங்கள் ஒர்க் லோட் அதிகமாக கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 65 watts. ஸோ TDP 65 watts. இதில் இது ஓவர் கிளாக் ப்ராசர் கிடையாது, நீங்கள் ஓவர் கிளாக் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதோட வாட் 65 watts தான். AMDலேயும் ஓவர் கிளாக்கபிள் ப்ராசர் 65 watts தான் அப்புறம் இருக்குது. இது ஏன் ஓவர் கிளாக் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இது 12 nanometer ப்ராசர். ஸோ அதனால் வாட்டேஜ் வந்து ஒரு ஓவர் கிளாக் பண்ணாத ஒரு நார்மல் ப்ராசருக்கு 65 watts அதிகம் தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் 3000 MHz RAM ஒர்க் ஆகாது, 2666 MHz RAM தான் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்டெலுக்கு நீங்கள் 3000 MHz ரேம் போட்டால் தான் பூஸ்ட் அதிகமாகும், அதை பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும் இல்லை. நார்மல் ரேமில் 2400 MHz ரேம்லையும் உண்மையாக நல்லா தான் ஒர்க் ஆகும், கொஞ்சம் தான் பூஸ்ட் கிடைக்கும். AMD அளவுக்கு பூஸ்ட் கிடைக்காது, ஏன்னா இன்டலோட TLB ஹிட் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இந்த பிரச்சனைலாம் அவங்களுக்கு கிடையாது. அதிகமான ரேம் தான் இருக்கணும் அப்படி, அதிகமான மெகாஸ் ரேம் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் போர்ட். ஸோ இதில் மதர் போர்டு என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸோட H310 Prime மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ரேம் ஸ்லாட் தான் இருக்கும் அண்ட் 1 M.2 ஸ்லாட் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 6 RGB கிடையாது கண்டிப்பாக, ரெண்டாவது ஓ கிளாக் கிடையாது,
அட் த சேம் டைம் 3000 MHz ரேம்லாம் இதில் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆனாலும் 2400 MHz தான் ஒர்க் ஆகும். அதிகமான ஃப்ரீக்வன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா 2666. அட் த சேம் டைம் HD10 மாதிரி போட்டு எதுவுமே ஓவர்க்ளாக்கபிள் கிடையாது. ஸோ நீங்கள் இதில் கண்டிப்பாக ஓவர்க்ளாக் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் i5 9400F ஓவர்க்ளாக்கபிள் கிடையாது. இதை தவிர்த்து B365 மாதிரி போட்டு போட்டால் பர்ஃபார்மன்ஸ் ஏர்மன் கண்டு கண்டிப்பாக ஏறாது. அதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்னா 4 மெமரி ஸ்லாட்ஸ் இருக்கும் அண்ட் M.2 ஸ்லாட்டும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் வாங்குற மதர் போர்டு பொறுத்து. அண்டு சாட்டா போர்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த HD10 மதர் போர்டு ப்ரைஸ் என்னென்னு சொல்ல பார்த்தீங்கன்னா 4300 ரூபா. பட் இதுவே நீங்கள் B365 வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 6000 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். நீங்கள் அதில் அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ரேமோ இல்லை SSDல நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்க SSD வாங்கி போகிறதோ பெஸ்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ரேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசேர் வெஞ்சன்ஸ் 2400 MHz ரேம் 8GB. ஸோ ஏன் 2400 MHz யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக 3000 MHz வந்து இதில் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மதர் போர்டில் இந்த ப்ராசஸில் ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ஓவர்க்ளாக்கபிள் கிடையாது. ஸோ அதனால் இதில் சப்போர்ட்டே கிடையாது. ஸோ அதனால நம்ம 2400 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேமுக்கு பதிலாக 3000 MHz போட்டிங்கன்னா அதுவும் 2400 MHz தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால நம்ம ஏன் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா 3100 MHz வாங்குறது? அதுக்கு நீங்கள் 2400 MHz வாங்குறது தான் பெஸ்ட். இதோட ப்ரைஸ் 2600. ஸோ இதுக்கு நம்ம 8GB மட்டும் தான் போட்டிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக 16GB போடலாம், இன்னொரு 8GB ஆட் பண்ணி. அப்படி இல்லை சிங்கிள் ஸ்டிக் 16GB வாங்கி போடலாம். ஸோ அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பற்றி பார்ப்போம். அதாவது இதுக்கான SSD அண்ட் ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சீகேட் 1TB ஹார்ட் டிஸ்க். ஸோ 3 இயர்ஸ் வாரண்டி வரும். அட் த சேம் டைம் 1TB ஹார்ட் டிஸ்க். ஸோ இது நார்மல் எப்பயுமே யூஸ் பண்ணுறது தான். இது தவிர்த்து SSD பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டனோட 240GB SSD. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் SSD, நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு கம்பேரிங் டு WD-ஓட கிங்ஸ்டன் நல்லாயிருக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தது வரைக்கும். ஸோ இதோட ப்ரைஸில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் 2650, SSDயோட ப்ரைஸ் 2200. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு RX 570. ஸோ RX 570 4GB. ஸோ இப்போ RX 580யோட ப்ரைஸும் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ அது வேணாலும் நீங்கள் வாங்கலாம். நாங்கள் இந்த RX 570 வாங்கின ப்ரைஸ் என்னென்னா 10500. இப்போ அமேசான்லேயே லெவல் 1600க்கு RX 580 4GB எடிஷன் இருக்குது ஆசஸில். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ரேட்டோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RX 580 கிடைக்கும். அப்படியே இல்லை இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் GTX 1650 சூப்பர் போடலாம். போன டைம் லாப்ஸ் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் ப்ரோ RX 570 போட்டிருக்கீங்க, 1650 சூப்பர் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. RX 570 10500. GTX 1650 சூப்பரோட ப்ரைஸ் 13280 ரூபா. ஸோ ரெண்டுத்துக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. 10500க்கும் அதுக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு 2000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட சோல்ஜரால் அஃபோர்ட் பண்ண முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல 35K தான் அவரோட பட்ஜெட். ஸோ நாங்கள் தான் சொல்லி புஷ் பண்ணி 38K கொண்டு வந்தோம். ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக அவரால் கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் தான் RX 570 NF அப்படின்னு முடிவு பண்ணோம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் GTX 1650 சூப்பர் பண்ணலாம். கிட்ட உங்ககிட்ட அஃபோர்டபிலிட்டி இருந்தால் மட்டும். ஸோ இது எல்லாத்துக்கும் பவர் தரணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண SMPS என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா VS 450. அதாவது பார்த்தீங்கன்னா கோசரோட VS 450. இந்த SMPS உண்மையாகவே ஒரு சேஃப்டியான SMPS. ஏன்னா இதை பற்றி நம்ம அதாவது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நல்ல ப்ராடக்ட் போட்டாலும் நல்ல கிராஃபிக்ஸ் நல்ல இது போட்டாலும் உங்கள்கிட்ட SMPS நல்லா கண்டிப்பாக நீங்கள் போட்டதெல்லாம் வேஸ்ட் தான். ஸோ அதை பற்றின வீடியோ மேலே கார்டில் தரேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா SMPS எப்படி சூஸ் பண்ணுறது, SMPS தப்பாக சூஸ் பண்ணால் என்ன ஆகும், ஸோ அப்படின்றத பற்றினா அதை சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் VS 450. ஸோ 450 வாட்ஸ் இதில் கண்டிப்பாக எனஃப், மோர் தென் எனஃப். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போட வேண்டிய அவசியமே கிடையாது. VS 450 அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த VS 450யோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4350 ரூபா. அண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண கேபினெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ANTECோட NX 200. ஸோ பேசிக் அதாவது பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல கேபினெட்னா அது இது தான். ஸோ வேறு எதுவும் இல்லை. இதை தவிர்த்து ANTECல ஐஸ் வெர்ஷன் இருக்குது. ஸோ அதில் ஃபோட்டோஸ் நான் இங்கே போடுறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பட் இதோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் நல்லாயிருக்கு. அண்ட் இதை தவிர்த்து இதுக்கப்புறம் இன்னொரு மாடல் இருக்குது NX 220 அப்படின்னு சொல்லிட்டு, 220 or 210. ஸோ அந்த கேபினெட் நல்லாயிருக்கும். 4 ஃபேன் தராங்க, ஃபுல்லி டெம்பர் கிளாஸ். ஸோ பட் ஆனால் என்னென்னா அந்த ஃபேன் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எல்லாம் ஆட்டோ RGB. அது பாட்டு எரிஞ்சிட்டே இருக்கும், நம்ம ஆஃப் பண்ண நினச்சாலும் ஆஃப் பண்ண முடியாது. அந்த ஒரு பிரச்சனை தவிர அந்த 220 கேபினெட் வந்து உண்மையாக நல்ல கேபினெட் தான். இந்த ATEC NX 200 ப்ரைஸ் 2250 ரூபா. ஸோ அவ்வளோதான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் ரவுண்ட் படி பார்த்தீங்கன்னா 38000 ரூபா வரும். ஸோ இதோட பட்ஜெட் 38000 PC. ஸோ இந்த PCல உங்களுக்கு என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா சிரிபெஞ்ச் R15. ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களோட CPU பர்ஃபார்மன்ஸ் அண்ட் GPU பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுற பெஞ்ச் மார்க் டூல்.
ஸோ இதில் இப்போ நம்ம ஓப்பன் ஜிஎல் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் ஜிஎல்ன்றது என்னென்னா கிராஃபிக்ஸ் ஏபிஐ. ஸோ இது வந்து உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறோம், கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காகனா ப்ரொடக்டிவிட்டிக்கு, நீ எடிட்டிங், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், மோஷன் கிராஃபிக்ஸ், 3D மாடலிங், ஸோ இது மாதிரி எது பண்ணாலுமே மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் நார்மல் கம்ப்யூட்டிங்க்குமே மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் தேவை. ஸோ அதுதான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணணும். இதுக்கடுத்து சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ். சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்ன, உங்களோட ப்ராசரில் இருக்க சிங்கிள் கோரை மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஹோல் ரெண்டரையும் முடிக்கும். ஸோ இது ரொம்ப டைம் ஆகும், பட் இது முடிஞ்ச உடனே உங்களோட சிங்கிள் கோரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, என்ன பொட்டன்ஷியல் அப்படின்றது தெரிஞ்சிடும். இது எங்கே யூஸ் ஆகுனா உங்களோட கேமிங்கில் யூஸ் ஆகும். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ்ன்றது சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது GTFI. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பில் பண்ண பிசியில் ரன் பண்ணுற GTFI. ஸோ இதில் உங்களுக்கு GPU யூசேஜ், CPU யூசேஜ், அப்புறம் வந்து மெகாஹர்ட்ஸ், எத்தனை மெகாஹர்ட்ஸ் வந்து CPU போகுது, எத்தனை GB RAM இப்போதைக்கு கரண்ட்டில் யூஸ் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ FPS கிடைக்குது, ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் சைடில். ஸோ இதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஈவில் வித்தின் டூ. ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா நாட் ஸோ ஆப்டிமைஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா பெருசாக ஆப்டிமைசேஷன் பண்ணாத கேம். ஸோ அதனால் வந்து 50 FPS 40 FPS வரும். காரணம்னா அது மட்டும் இல்லாமல் இந்த சீனே கொஞ்சம் அதிகமாக பார்ட்டிகல் சிஸ்டம்ஸ் அது மாதிரி இருக்கிற சீன், அதை பார்த்திங்கன்னா ஃபயர் ஆன சீன். ஸோ அதனால கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும். இதுவே நார்மலான கேம் பிளே டைமில் கண்டிப்பாக 60+ வரும். ஸோ இந்த சீன் ஏன் பர்டிகுலராக வச்சுருக்கோம் அப்படின்னா இது கொஞ்சம் இன்டென்சிவான சீன். ஸோ இன்டென்சிவான டைமில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சீனை ஸ்பெசிஃபிக்காக வச்சிருக்கோம். ஈவ்லித்தின் ஒன்னோட ஸ்டோரி ஆல்ரெடி கதை அந்த சமையல போட்டாச்சு. ஸோ அது வேணும்னா ஐ கார்டில் இருக்கு, ஐ பட்டனில். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. மூணாவது நம்ம பார்க்கறது பேட்டில் ஃபீல்ட் 5 கேம்பெயின் ட்ரில்லினியர். ஸோ இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஸ்டோரி அது அந்த கேம்பெயினில். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த கேமோட ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா கதை அந்த சமையல கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இது பேட்டில் ஃபீல்ட் 1 சரி 5 சரி, இதுக்கு முன்னாடி வந்த பேட்டில் ஃபீல்ட்ஸும் சரி உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஸோ பெஞ்ச்மார்க் பார்த்துருப்பீங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிடி பெஞ்சில் வர மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் R15. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 ஸ்கோர் தான் கிடச்சிருக்கும், பட் இது கம்மியாக கிட்டால் கம்மி தான் மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது. ஸோ இது தவிர்த்து நீங்கள் என்ன ப்ராசர் போட்டால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Ryzen 5 3500 ப்ராசர், அந்த ப்ராசர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4 டிம் ஸ்லாட் கிடச்சிருக்கும் மதர் போர்டில். ஏன்னா B450 சீரிஸ் எல்லாத்துலேயுமே 4 டிம் ஸ்லாட் இருக்கும். B450 அண்ட் A320 மதர் போர்டு போட்டிருந்தாங்க உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கும். அட் த சேம் டைம் அது 3000 MHz ரேம் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். M.2 drive இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இன்டெல்ல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பெட்டர் நம்ம அது போயிருக்கலாம், பட் எந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த இன்டெல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சோல்ஜர் தான். ஸோ நம்மளோட சோல்ஜர் ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு இன்டெல் தான் அப்புறம் வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ என்ன பண்ணுறது, சரி இன்டெல் தான் வேணும்னு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு இன்டெல் நான் போட்டு கொடுத்துட்டேன். பட் நான் அவர்கிட்ட AMD வாங்குங்கன்னு சொல்லிட்டு நிறைய சஜஸ்ட் பண்ணேன், பட் அவருக்கு இன்டெல் தான் அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படின்றதுல ஓகே இன்டெல் போடுவோம். பட் அது ஒரிஜினாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை விட ப்ரைஸ் கம்மி. அதை பார்த்தீங்கன்னா அந்த Ryzen 5 3500 ப்ரைஸ் 10500 தான், இது 16450 இந்த ப்ரைஸ். இந்த ப்ராசரோட ப்ரைஸ் அமேசானில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12,000 மேலே போட்டிருப்பாங்க. ஸோ அமேசான் பற்றி பேச தேவையில்ல, அங்கே கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும், நீங்கள் அங்கே வாங்குறத தவிர்க்கலாம். அண்ட் கிராஃபிக்ஸ் அதை பார்த்தீங்கன்னா மற்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக தான் இருக்கும், 60+ FPS வந்திருக்கும். ஈவில் வித்தின்ல மட்டும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் இன்டென்சிவாக கொஞ்சம் இன்டென்சிவான கேம். ஸோ அதோட என்ஜினே அப்படி தான், அந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணலை.
ஈவ்லிதின் ஒன்னும் அப்படி தான், ஈவ்லிதின் டூ அப்படி தான். ஸோ அது நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது ஆப்டிமைஸ் ஆகாத கேம். மற்றபடி மீதி எல்லா கேமுமே கண்டிப்பாக 60+ FPS வரும், நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம், நல்லாயிருக்கும். பட் இதை தவிர்த்து உங்களுக்கு இன்னும் பவர்ஸ் என்ன, RX 580 அமேசானில் இருக்குது, அந்த ப்ராடக்ட் அமேசானில் கம்மி ரேட்டாக தான் இருக்குது. ஸோ அதை வாங்கலாம். அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11600 ரூபா, எக்ஸ்ட்ரா 1000 ரூபா போட்டிங்கன்னா கிடைக்கும். இன்னும் அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபா போட்டிங்கன்னா 1650 சூப்பர் கிடைக்கும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் இதை விட. ஸோ இது ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டு விட 1650 சூப்பர் உண்மையாக நல்லாயிருக்கும். ஸோ இதோட கம்பேரிசன்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து கேம் பிளான் தமிழ் அவரோட பிசி பில்ட் வீடியோ வருது, அதில் எக்ஸ்பிளேஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணி கட்டுறேன். இந்த பிசியும் அந்த பிசியும் அதோட பட்ஜெட் வெறும் 37000 ரூபா தான், 1000 ரூபா கம்மி இதை விட. பட் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி ஓகே சார், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி பிசி பில் வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், ஏடுடி ஆர்மி ஆர் என்னோட மிஸ்டர் கிரீன் டாட் அந்த பேஜில். ஸோ எப்படி வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் உங்களை காண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என் நம்பர் என்னோட மிஸ்டர் கிரீன் டாட் நந்தா அந்த ப்ரொஃபைலில் கீழே இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிவ்வே போயிட்டுருக்கு, ஸோ கலந்துக்குங்க. அதில் எப்படி கலந்துக்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜாயின் பட்டன், ஸோ ஜாயின் பட்டன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்களோட கம்யூனிட்டி ரொம்ப சின்னது, அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு ரெவன்யூ வராது. ஸோ ரெவன்யூ வராதுன்றதுனால எங்களால் கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு மேலே இந்த வீடியோலாம் எங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. முக்கியமாக கதகன சாமி அண்ட் அதர் வீடியோஸ் அண்ட் பிசி பில்டிங், ஸோ இதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது. காரணம் ரெவன்யூ கம்மி, வீடியோஸ் வியூஸ் போக மாட்டேங்குது. உண்மையாக சொல்லணும்னா ஒரு நார்மல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெண்டிங் வீடியோ ஒன்றுமே இல்லை, ஒரு வேறு ஒரு இங்கிலீஷில் பண்ண கண்டென்ட் அப்படியே எடிட் பண்ணி போட்டால் இங்கே வியூஸ் போகுது, 1 மில்லியன் வியூஸ்லாம் போகுது, மீமுக்கு போகுது. அவங்க ஜஸ்ட் எடிட் தான் பண்ணுவாங்க, இந்தளவுக்கு ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதுலேயே நிறைய ரெவன்யூ வரும்போது நம்ம இந்தளவுக்கு ஒர்க் பண்ணி ரெவன்யூ வரலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷன் ஒரு நாள் அதிகமாகும் போது சேனலை குயிக் பண்ணிட்டு போக தோணும். ஸோ அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பட்டன் யூஸ் பண்ணி அது நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் ஜாயின் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணுறதை விட இந்த சேனலை ஷேர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ரொம்ப நன்றி கைஸ் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாமே. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்